வெல்கம் டு வில்லேஜ் பிரதர்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பச்சரிசி பால் பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இது பார்ப்போம். பச்சரிசி ஒரு கப்பு, திரி வச்சு தேங்காய், சர்க்கரை, முந்தி பிறகு திராட்சை, ஏலக்காய் கொஞ்சம், முக்கியமாக 6 லிட்ரு பால் வேணும். வாங்க செய்யலாம். இப்போ பச்சரிசி கொட்டிப்போம். பச்சரிசி கொட்டின்னு தண்ணி ஊற்றிப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிக்கினேன். இந்த கடாயில் எடுத்து வச்சுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிப்போம். இப்போ அடுப்பு மேலே தூக்கி வச்சுருவோம். தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். பச்சரிசி பால் பாயசம்லாம் வெந்துடுத்து. இப்போ முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். ஆ போட்டுக்கலாம்டா, போடு போடு. தம்பி போய் பால் எடுத்துருவோம்டா. தேவையான அளவு பால் ஊற்றிடலாம். போதும். வர்ற பச்சரிசி பால் பாயசம் நல்லா வந்துடுதா. சாப்பிடும் போதே எப்படி இருக்கும் தெரியல, சூப்பராக இருக்கும். சரி சக்கரை எடுத்துருவா. வேணா பச்சரிசி பால் பாயசடி எடுத்து இப்போ இறக்கி வச்சிடலாம்டா தம்பி. சுவையான பச்சரிசி பால் பாயசம் ரெடி. இப்போ நம்ம ஊற்றி குடிக்கலாம். தம்பி காமிடா. போங்கடா போங்கடா போங்கடா. தேங்காய் திரி வச்சு தாங்க கொஞ்சமாக போட்டுப்போம். முந்திரி திராட்சை ரெண்டு போட்டு போட்டுமா. இப்போ நம்ம வாங்க சுவைக்கலாம். பச்சரிசி பால் பாயசம் செம்மையாக இருக்குது. செம்ம டேஸ்டாக இருக்குது. செம்ம டேஸ்டாக இருக்குதாண்டா. ஆமாம் டே, நல்லா டேஸ்ட்டு. அதில் தேங்காய் படுத்து உடனே கொஞ்சம் டேஸ்டாக இருக்குது.
வேற லெவல் இருக்கு. நான் தான் அவனை வந்து போட்டு போறேன். தேங்காய் போடுறியடா? வேணாண்டா வேணாண்டா, தேங்காய் அதிகமாக இருந்ததுல. பச்சரிசி பால் பாயசம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரே செஞ்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா விட மாட்டிங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்த பதிவில் வேற ஒரு டிஷ்ஷை பார்க்கலாம். பாய்.